ஆடியோ லான்ச் வந்திருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். அம்மா வாழும் தெய்வம் மீனாட்சி அம்மா வந்து நிறைய திறமைசாலிகள், அதாவது பாலா மாதிரி திறமைசாலிகளுக்கெல்லாம் நிறைய படங்கள் வேலைகள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களால நிறைய குடும்பம் பொழைச்சிட்ருக்கு. என்னையும் சேர்த்து சொல்கிறேன். இது போல் ஒரு ஆடியோ லான்ச் எல்லாம் பார்த்து நான் வருஷம் கணக்கில் ஆகுது. அதே மாதிரி சித்ரா சார் சொன்ன மாதிரி நம்ம சொந்தங்களை எல்லாம் பார்க்குற ஒரு அற்புதமான ஒரு விழா இதெல்லாம். இங்கே வந்தால் மனசுக்கு ஒரு அவ்வளோ திருப்தியாக இருக்குது. அம்மா வந்து மீனாட்சி அம்மா வந்து நல்ல, எனக்கு யாரும் கவரிங் செயின் கொடுக்கல இந்த படத்தில், பணம் தான் கொடுத்தாங்க. அதுபோல் நல்ல ஒரு அற்புதமான அந்த ஸ்பிரிட் இருக்கணும். ஒரு டைரக்டர் அவருடைய அந்த ஸ்பிரிட், அந்த வைப்ரேஷனை வச்சு இவங்க இவ்வளோ பெரிய ஆளாக வருவாங்கன்னு கண்டுபிடிக்கலாம். சினிமாவில் வந்து எல்லாமே கஷ்டமான தொழில் தான், எல்லாமே கஷ்டம்தான். யார் ஒருத்தர் அதை இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறாங்களோ அவன் தான் பெரிய ஆள் ஆகிறாங்க. அதுபோல் எல்லாம் அற்புதமான வார்த்தை ராமதாஸ் சார் எல்லாமே நல்ல விஷயங்கள்லாம் இங்கே சொன்னாங்க. முக்கியமாக பாடல்கள்லாம் பார்த்தீங்க. இந்த பாடல்கள் அந்த அணில் பாட்டு மட்டும்தான் வந்து நான் ரெக்கார்டிங் பண்ணி அதை ஷூட் பண்ணாங்களே தவிர மற்றதெல்லாம் வேற பாட்டு. அந்த பாட்டை திரும்பி அந்த லிப் மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு பண்ணுறது ரொம்ப கஷ்டமானது தான், ரொம்ப கஷ்டம். அதான் வேற பாட்டு அது. அந்த பாட்டுக்கு நான் வேற டியூன் போட்டு பாட்டு அமைச்சு, அதே மோஸ்ட்லி அதே லிரிக்ஸ் தான், அதை வச்சு வேற ராகத்தை போட்டு அதில் செட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ அழகாக அவர் படம் பண்ணியிருக்காரு. அணில் பாட்டும் கேட்டோம், ரொம்ப நல்லா இருக்கு, அற்புதமாக பண்ணியிருக்காங்க சார். அபிராம் சார் சொன்ன மாதிரி அது ஃபோட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. குளுமையாக இருக்குது படம். அதில் அனிதாவை பற்றி சொல்லணும், ரொம்ப ஒரு துரு ஒரு அதாவது எய்ம்ன்றது வந்து ரொம்ப முக்கியம். அது தான் நினைக்கிற ஒரு வேலை, நான் நினச்சி ஆசைப்படுற ஒரு வேலை நமக்கு கிடைச்சிட்டாவே போதும், அதுதான் நம்ம செஞ்ச பாக்கியம். அது மாதிரி அனிதா நடிகையாகனு ஆசைப்பட்டாங்க, நல்லா இப்போ நடிக்கிறாங்க, நிறைய அஞ்சாறு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போது. அதே மாதிரி ப்ரொடியூசர் சார் சொல்லணும், ஐயாவை சொல்லணும். ப்ரொடியூசர் இல்லைன்னா 10,000 குடும்பம் இப்போது சார் சொன்ன அபிராமி நாம சொன்னார் இல்லைங்களா, அது உண்மையான விஷயம். ரொம்ப இது போல் மீனாட்சி அம்மா மாதிரி ப்ரொடியூசர் இருக்கிறதுனால தான் ஒரு வளரும் கலைஞர்களுக்கு ஒரு வாழ்விடம் அந்த அம்மா. நான் அவங்க முதல்ல நளினி அம்மா ஆக்ட் பண்ண வாழும் தெய்வம்னு ஒரு படத்துக்கு நான் இசையமைச்சோம், அப்போ தான் எல்லோரும் எனக்கு பழக்கம். அப்போ அப்படி ஒரு ஒரு தர்ம குணம், தர்ம குணம்ன்றது அது அது பிளட்டில் இருக்கணும். எல்லாருக்கும் நம்ம தூக்கி கொடுத்துட முடியாது, ஆனால் அம்மா எல்லாருக்கும் தூக்கி கொடுக்குறவங்க. அது போல் ஒரு அம்மையார் படத்துக்கு நான் இசையமைத்தது நான் ரொம்ப பெருமையாக கருதுகிறேன். அதே போல் கவிஞர்கள் நான் பற்றி சொல்லணும். இந்த படத்தில் ஒரு பாட்டு நான் பாடியிருப்பேன், நம்ம ஏகம்பநாதன் அவர்கள் வந்து அந்த பாட்டை எழுதியிருப்பார், அவரை பற்றி சொல்லணும். அந்த பாட்டு இன்றைக்கி ஏன் போடலைன்னா அந்த ஒரு பாட்டை போட்டால் படம் தெரிஞ்சிடும் என்ன கதைன்னு. அப்படி அந்த அவ்வளோ அர்த்தமாக அவர் எழுதியிருப்பார் ஏகம்பநாதன் அவர். அவர் எவ்வளோ காலமாக வந்து இதற்காக மெனக்கட்டு உழைச்சிக்கிட்டு இருக்காரு, உங்களுக்கு ஒரு எதிர்காலம் காத்துட்ருக்கு, அது கவலையப்படாது, வெயிட் பண்ணுங்க, அந்த நேரம் வரும்போது நமக்கு வரும். நானும் வந்து எனது முதல் படம் ரிலீஸ் ஆன படமே 14வது படம், அதுக்கு முன்னே இருக்கிற 13 படமும் ரிலீஸ் ஆகலை. ஒரு பாட்டு எடுப்பாங்க, ரெண்டு பாட்டு எடுப்பாங்க, ஒரு பாட்டு ஷூட்டிங் போவாங்க, அப்புறம் ஒரு ரெண்டு மூணு சீன் எடுப்பாங்க, ஒரு ஷெட்யூல் போவாங்க, அப்புறம் அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியாது. நானும் அந்த தினத்தந்தியில் வர கட்டிங்கெல்லாம் அடுத்து ஒரு ஆல்பத்தில் ஒட்டி வைப்பேன், ஆனால் அந்த ஒட்டி வச்ச படம் எதுவுமே வெளியே வரல. அதுக்கு போது நம்ம வெயிட் பண்ணல, அது வரும். ஆனால் உண்மையாக அதை லவ் பண்ணணும், லவ் பண்ணி நம்ம நம்ம உழைச்சா அது நிச்சயம் வந்துடுது நம்மக்கிட்ட. அது மாதிரி எல்லாரும் பற்றியும் பாக்யராஜ் சார் வந்திருக்காங்க, எல்லாம் எல்லாம் நம்ம திரையுலக சொந்தங்களை பார்க்குற ஒரு சந்தோஷம் இன்றைக்கி எனக்கு கிடைச்சதை பற்றி ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே இந்த அணில் பாட்டு நம்ம ஜீவன் மயில் அவர்கள் எழுதியிருக்காங்க. அதே போல் இந்த பாடல்கள்லாம் வந்து ஜீவன் மயில் ஏகம்பவானன் அவர்கள், லஞ்சம் பாட்டு வந்து வெங்கடேஷ் அவர்கள் எழுதியிருக்காங்க, அப்புறம் இன்னொருத்தர் வந்து கபிலேஸ்வர் அவர் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி முகேஷ் இங்கே இருக்கார், அவர் லஞ்சம் பாட்டு ரொம்ப அற்புதமாக போயிட்டாரா, ப்ரோக்ராம் இருக்காங்க அவங்களுக்கு, ஆக்சுவலி நல்லா பாடியிருக்காங்க. இந்த படம் நல்ல ஒரு வெற்றி படமாக அமையணும்.
அதே போல் போன லகரி அவர்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும், ஆடியோ சிடி போட்டவங்களுக்கு. ஏன்னா போன மாதம் கூட எனக்கு ரெண்டு கன்னட படம் அவங்க சிடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இந்த படமும் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அதே போல் விஜயமுரளி அவர்கள் சொல்லணும். நான் கேட்டேன், என்னப்பா லேடிஸ்க்கெல்லாம் என்ன போட சொல்லிட்டீங்க பொன்னாடைன்னு சொன்னேன். எல்லோரும் கரெக்டாக லேடிஸ் போகிறமோ தேவா அவர்கள் பொன்னாடை போத்துவாங்க. சகோதரிகள் அதான் அவர் சொன்னார், சகோதரிகளுக்கு நீங்கள் போட்டீங்க. அது போல் ஒரு அன்பு, அந்த காலத்துலேருந்து ஒரு நட்பு ரீதியாக நல்லா நாங்கள்லாம் பழகிட்டு இருக்கோம். அந்த அன்பு கவிக்கோ அழகாக பேசினார், எல்லாருமே நல்லா பேசினாங்க. தம்பி ஹீரோ பேச விடணும், அப்புறம் ஹீரோ நீங்கள் பேசுங்க. பேச மாட்டேன்னு சொன்னீங்களா? பேசுங்க, ஏன்னா முதல் படம், நீங்கள் இன்னும் வளர வேண்டிய பெரிய ஹீரோ, நல்லா இருக்கீங்க. அதே போல் ஹீரோயின் எல்லாருக்கும், அதில் நடித்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.